ஹலோ வணக்கம், என் பேர் அர்ஜுன். நான் வந்து கேரளாவில் திருச்சூர்லேருந்து வருது. இந்த பெய்யருக்கு பயமேன் படத்தில் வந்து பெய்யா நடிச்சிட்டேன். இது வந்து எல்லாருக்கும் வித்தியாசமான ஃபிலிம். எல்லாருக்கும் வந்து பசங்க முதல் இந்த பெரியவங்க வரைக்கும் இந்த படம் ரசிப்பு. இது வந்து இந்த படத்தில் எல்லோரும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படம் ஜான் ஃபஸ்ட்டுக்கு ரிலீஸ் ஆக போகுது. பெய்யருக்கு பயமேன் படத்தில் டைரக்டர் கார்த்திஸ்வரன் நம்ம ஃப்ரெண்டு, அவர் கேரளாவுக்கு லொக்கேஷன் பார்க்க வந்தபோது நான் என்ன செலக்ட் பண்ணேன். தமிழ் பேசுகிறதுக்கு அந்த டைமில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து ஃபுல் ஷூட் வந்து டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போது கோ ஆக்டர் வந்து நியதி, ஹீஸ் ஆல்சோ ஃப்ரம் கேரளா. ஸோ டைலாக் டெலிவரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஃபிலிம் ஃபுல் வந்து யங்ஸ்டர்ஸ் தான், அதனால் சும்மா ஜோலியாக ஃபேமிலி மாதிரி இருந்தேன். அதனால் ஆக்ட் பண்ணுறதுக்கு எதுவும் கஷ்டமும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக வந்தது. ஆனால் இந்த இதில் கஷ்டம் என்னென்னா, ஏர்லி மார்னிங் 4 o'clock 5 o'clock வந்து மேக்கப் பண்ணணும். இதில் வந்து மேக்கப் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ஃபுல் ஒயிட் மேக்கப், அதில் வந்து ஒயிட் லெங்ஸ் போட்டு 2-3 hours ஆகிடும் மேக்கப் பண்ணுறதுக்கு. அதை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா இந்த அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது நல்லபடியாக ஸ்க்ரீனில் வந்தது, சிஜி ஒர்க் எல்லாம் நல்லபடியாக வந்தது. இதில் வந்து ரெண்டுமே இருக்குது, பயம் பெரிய மாதிரி இல்லை, சின்ன சின்ன ஹொரர் மாதிரி தான். அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக காமெடி. இதில் மெயின் வந்து பேயே கலாய்க்கிற மாதிரி, இந்த ஹீரோ ஹீரோயின் வந்து பேய் ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து கலாய்க்கிற மாதிரி இந்த ஃபிலிம். இதில் வந்து ஸ்டண்ட் ஃபேக்டர் எதுவும் இல்லை, ஆனால் சாங் சீக்வன்ஸ் எல்லாம் இது இருக்குது. அப்புறம் வந்து எல்லாமே வந்து சிஜி ஒர்க் தான். நாம் வந்து ஃபுல் 70-75% வந்து சிஜி ஒர்க் தான், ப்ளூ ஃபுல்லாக வந்து ப்ளூ மேட்டில் தான் எடுத்துகிட்டேன். அதனால எதுவும் அவ்வளோ வெளியே கஷ்டம் எதுவும் இல்லை, எல்லாமே நல்லபடியாக வந்தது. ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். இது வந்து பேக்ரவுண்டில் வந்து டைரக்டர் கார்த்திஸ்வரன் வந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள், இது தான் வேணும்னு சொல்லி அது மாதிரி பண்ணேன். ஆனால் பக்காவாக எல்லாமே வந்துச்சு. ரொம்ப கஷ்டம், இது வந்து ஆர்டிஸ்ட் இல்லாமல் வந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ப்ளூ மேட்டில் நம்ம வந்து இமேஜின் பண்ணி நடிக்கணும், அவ்வளோதான். பேயருக்கு பயமே வந்து என்னுடைய டெபியூ மூவி. ஸோ எல்லோரும் வந்து January 1, 2021 வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து வாங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி உட்காருங்க, பார்க்குங்க, எல்லோரையும் சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் எல்லோரையும் ஏற்றுக்குங்க, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து கோதை சந்தானம். நான் இந்த படத்தில் வந்து நகைச்சுவை நடிகராக நடிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து பல தொலைக்காட்சிகளில் வந்து ஸ்டாண்டப் காமெடியனாகவும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாகவும் காமெடி விஜேவாகவும் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து என்னுடைய நெக்ஸ்ட்டு அடுத்த பரிமாணமாக வந்து சினிமாவில் வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து சினிமாவுக்கு வந்திருக்கேன். ஸோ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு கிளிபிலி கில்மா சாமியார் அப்படின்னு ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு நகைச்சுவையான திரைப்படம். ஸோ வந்து அந்த 20 வந்து எல்லோரும் வந்து ரொம்ப ஒரு இறுக்கமாக கொரோனாவை நினச்சி ரொம்ப சோகமாக இருந்தாங்க. ஸோ வந்து 21 வந்து அதெல்லாம் மறந்து எல்லோரும் ரொம்ப ஹாப்பியஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி 21 ஃபஸ்ட்டு டேவே வந்து ஒரு சூப்பரான ஒரு நகைச்சுவையான ஒரு காமெடி படம் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தாக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து எல்லோரும் இதை வந்து நீங்கள் தியேட்டரில் போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆ வணக்கம் கண்ணு, பேயிருக்க பயமேன் அப்படிங்கிற படத்தை எல்லாரும் வரக்கூடிய 1st தேதி தியேட்டரில் போய் படத்தை பார்த்து எல்லாரும் பட்டாசு வெடித்து கொண்டாடுங்க. வரட்டுமா கண்ணு? படத்து பேர் பேயிருக்க பயமேன். ஆம். அடுத்த வாய்ஸ் அப்படி போகிறான். ஏய் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா பேயிருக்க பயமேன்னு ஒரு சூப்பரான படம் ஒன்று வருது. இந்த பேயை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க, அந்த கண்ணோட்டத்தில் யாரும் வராதிங்க. இது முழுக்க முழுக்க காமெடியான படம், அருமையான படம், எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வரட்டுமா? அங் குத்தனவே நண்பனாக இருந்தா செத்த கூட சொல்லக்கூடாதுடா. ஏண்டா பரம, பேயிருக்க பயமேன்னு ஒரு சூப்பரான படம் வருதுடா, எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. அந்த படம் சும்மா அருமையான படம், குழந்தைகளுக்கு ஏற்ற படம்டா. வரட்டுமா பரமா? பட்டி தொட்டியில் போஸ்டரை ஒட்ட மறந்துடாதடா. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுகிறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட் வியூவர்ஸ். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.